ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம நந்தியாவட்டை பூவினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே அடிப்போலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடையிடையாக மெடிக்கல் யூஸஸ் ஆன ஃப்ளவர்ஸ் பற்றியும் பிளான்ட்ஸ் பற்றியும் இடையிடையாக வீடியோ போடுகிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நந்தியாவட்டை ஒரு மருத்துவ மூலிகை செடியாகும். இதன் பூவும் இலையும் மருத்துவ பயன்கள் உடையன. சங்ககால மகளிர் குவித்து விளையாடியதாக சொல்லப்பட்டுள்ள 99 மலர்களில் நந்தி என்னும் பெயரால் நந்தியாவட்டை மலர் சூட்டப்பட்டுள்ளது. பசுமையாய் கண்களுக்கு குளிர்ச்சி தரும். இந்த செடி சுமார் 1.8 முதல் 2.4 மீட்டர் வரை உயரம் வளரும். இலையை காம்புடன் கிள்ளினால் பால் வரும். பூக்கள் வெண்மை நிறத்துடன் வாசனையுடன் கூடியவை. வேர் பூக்கள் மற்றும் அதிலிருந்து வடியும் பால் அனைத்தும் மருத்துவ பயன்கள் நிறைந்தவை. வேர் கசப்பான சுவை கொண்டவை. பருப்பு சுவையும் இதில் உண்டு. உடல் சூட்டை கிளப்பி சீராக்கும். வயிற்றுப்பூச்சிகளை அழிக்கும். பல்வியாதிகளிலும் மங்களாக. பார்வை உள்ளவர்கள் பக்கவாதம், சிறுநீர் குழாயில் ஏற்படும் சுருக்கம், வாயு தோஷத்தின் சீற்றம், பூட்டுகளில் ஏற்படும் வலி போன்றவைகளில் வேறு சிறந்தவை. பூக்கள் குளிர்ச்சியானவை, வாசனையுடன் கூடியவை. கண் எரிச்சல், கண் சம்பந்தப்பட்ட நோய்களிலும் தோல் வியாதிகளிலும் பூ சிறந்தது. பால் குளிர்ச்சியும் புண்களில் ஏற்படும் நேர்கசிவுகளிலும் பயன்படுத்த உகந்தது. வேரின் தோல் துவர்ப்பு கசப்பு சுவையை உடையது. நந்தியாவட்டை செடி இரு வகைகளில் காணப்படுகின்றன. இருவகையும் பித்த சூட்டையும் குறைக்கும் தன்மை உடையவை. புண்களை சுத்தப்படுத்தி ஆற வைக்கும். பூக்களை இரவில் கண்ணில் கட்டி மறுநாள் காலை எடுத்து விடுதலில் கண்கள் குளிர்ச்சி அடைகின்றன. பூக்களை சுத்தமான தண்ணீரில் இடித்து சாற பிழிந்து கண்களில் விடுவதால் கண் நோய்கள் நீங்கி கண் பார்வையும் நன்றாக இருக்கும். இப்போது அழகிற்காகவும் வேலி அமைப்பதற்காகவும் இதே போன்று நந்தியாவட்டையில் குறுஞ்செடிகளும் இறக்கப்பட்டுள்ளன. இவைகள் பார்ப்பதற்கு நல்ல கொத்தாக அழகாகவும் சிறிய அளவில் வளரக்கூடியதாகவும் இருக்கும். இதன் பூக்களும் இலைகளும் சிறிய அளவிலே காணப்படும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த செடி பலருடைய வீட்டிலும் இருந்திருக்கும், ஆனால் இதுக்கு இவ்வளோ மருத்துவ குணம் இருந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. இனிமேல் இந்த மாதிரி பலன்களுக்காக இந்த செடியை வந்து நாமும் பயன்படுத்தலாம்.